தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது உரையாற்றிய அமைச்சர் சேகர் பாபு 249 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி ரூபாய் 250 கோடியில் 698 கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 40 கோவில்களில் ரூபாய் 21 கோடியில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புனரமைக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவையில் அறிவித்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு அக்னி தீர்த்த படித்துறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ரூபாய் 50 கோடி அரசு மானியம் வழங்கப்படும். கடந்த அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு காலத்தில் மீட்கப்பட்ட சொத்துக்களை விட தற்போதைய திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் மீட்கப்பட்ட சொத்துக்களின் அளவு அதிகம் என்றும் பேரவையில் அவர் பதிவு செய்தார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் அவர்கள் மீட்ட அந்த நிலத்துடைய சொத்து மதிப்பை விட இந்த ஆட்சி மீட்ட மதிப்பு 1085 கோடியை கூடுதலாக இந்த ஆட்சியில் நிலத்தை மீட்டிருக்கின்றோம். அதேபோல் நிலத்தை சுமார் 1401 ஏக்கர் நிலம் கூடுதலாக நாம் மீட்டிருக்கின்றோம். அப்போது திராவிட ஆட்சியில் தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களுக்கு முதல்வரால் ஏற்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை திராவிட ஆட்சியில் பக்தி மனம் தந்தார் என பேச தொடங்கி, தந்தார் தந்தார், முதல்வர் அனைத்தையும் தந்தார் என நிறைவேற்றப்பட்ட 32 திட்டங்களையும் சுமார் 5 நிமிடங்கள் கவிதை நடையில் பட்டியலிட்டு கூறினார். சாதனை பல நூறு தினம் தினம் தந்தார், திராவிட ஆட்சியிலும் பக்தி மனம் தந்தார், திசையெங்கும் மின்மூட்டம் கோபுரங்கள் தந்தார், பல நூறு கோவில்களுக்கு குடமுழுக்கு தந்தார், திருவிளக்கு பூஜை என்று பெருவிளக்கு தந்தார், பெருந்திட்ட திருப்பணிக்கு 1000 கோடி தந்தார், தொன்மையான கோயிலுக்கு 100 கோடி தந்தார், அன்னையாக பசி தீர்க்கும் அன்னதானம் தந்தார், சித்தர்கள் சிறப்புக்கு சொல் மண்டபம் தந்தார், அவ்வை பிராட்டிக்கு மணிமண்டபம் தந்தார், வள்ளலாரின் புகழ்பாடும் உயர்மையம் தந்தார், திருத்தேர்கள் பல கண்டு தேரோட்டம் தந்தார், திருக்குளங்கள் அருள்காக்கும் நீரோட்டம் தந்தார், முதல்வரின் சாதனைகள் 1000 மொத்தமாக சொல்ல வந்தால் பொழுதெல்லாம் போயிரும். பிறகு இறுதியில், பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து என்று பெரியாரின் வார்த்தையை கூறி அமைச்சர் சேகர் பாபு தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டார். அடுத்தவனை என்ன செய்யலாம் என சிந்திக்கும் அரசல்ல இது, அடுத்தவரை என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் அரசல்ல இது, அடுத்தடுத்து மக்களுக்கு என்ன செய்யலாம் என யோசிக்கும் அரசு இந்த அரசு. முன்னதாக ஆளுநர் உரை குறிப்பில் நீக்கப்பட்ட பெரியார் உள்ளிட்ட தலைவர்களின் பெயரை அவை குறிப்பில் இடம்பெற வைத்த பேரவைத் தலைவரே என சபாநாயகருக்கு புகழாரம் சூட்டி பேச்சை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. ஈரடி வள்ளுவத்தின் வழி நடக்கும் 6 அடி சிகரமே. ஆளுநர் உரை குறிப்பில் நீக்கப்பட்ட தலைவர்கள் பெயரை அவை குறிப்பில் இடம்பெற வைத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,